வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இந்த வீடியோவில் ஆலங்குளத்தில் 3.5 சென்ட் லேண்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு புது வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு. இந்த வீட்டோட வீடியோவை பார்க்கலாம். ஆலங்குளம் காமராஜ் நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் கேட் மேற்கு பக்கமும் மெயின் டோர் வடக்கு பக்கமும் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வடக்க பக்கம் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. வீட்டுள்ள நுழைஞ்ச உடனே 16x16 சைஸில் ஹால் அமைச்சிருக்காங்க வித் ஷோகேஸோட. மாடிக்கு போகிறதுக்கு ஹால் வழியாகவே ஸ்டெப்ஸ் அமைச்சிருக்காங்க. வீட்டோட பால் சீலிங் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஹால்லையும் பால் சீலிங் அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால்லையும் பால் சீலிங் அமைச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனுங்கிற மாதிரியும், மாடியில் 1 பெட்ரூம் ஒரு ஹால் 2 பாத்ரூம்ங்கிற மாதிரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸுக்கு அடியில் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் டிவி யூனிட் அமைக்கிறதுக்கு ஷோகேஸ் அமைச்சிருக்காங்க. மாடியர் ஸ்டெப்ஸ்க்கு பிளாக் கலர் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பெட்ரூம் நம்பர் 1 10x10 சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வித் 3 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமாக வச்சுருக்காங்க. இந்த பாத்ரூம் வெஸ்டர்ன் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மாடிக்கிற ஸ்டேர் கேஸ் பக்கமாக கிச்சன் அமைச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் சைடு கிச்சனில் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃப் அமைச்சிருக்காங்க. கிச்சன் பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க 10x10 சைஸில். இதுக்கும் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் இல்லை, ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் அமைச்சிருக்காங்க. ஹால்லேருந்து மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டார் கேஸ் அமைச்சிருக்காங்க வித் SS ஸ்டீல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போன உடனே ஃபஸ்ட்டு ஹால் ஹாலோட சைஸு 16x16 சைஸில் வித் டிவி ஷோட் கேஸ் செல்ஃப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வித் பால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை வாங்க நினைக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள். வீட்டோட ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். டைரெக்டாக கால் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்லாம் லீகலெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். மாடியில் உள்ள பெட்ரூமும் 10x10 சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்காங்க. வீட்டோட 3 பெட்ரூம் 3 பெட்ரூமுமே 10x10 சைஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பெட்ரூமுக்குமே வுட் ஃபினிஷ் டோர் போட்டிருக்காங்க.
கார்னரில் லெஃப்ட் சைடு பால்கனியை வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது, அதிலே ஒரு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் இந்த பக்கம் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள். வீட்டோட ரேட்டே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டைரெக்டாக செல்லர் டு பையர் கனெக்ட் பண்ணுறோம்.